Hey guys, welcome to Naniart Studio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா லெட்டரிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். பிரஷ் பென் யூஸ் பண்ணி எப்படி ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது, அதுக்கு அப்புறமா பிரஷ் பென் இல்லாம எப்படி ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு அப்புறமா இன்னொரு நியூ வேர்ட் கூட எழுத போறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க புதுசா எழுத போறீங்க அப்படினா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. इधर ना नम्मा वंदु अल्फाबेट्स एलुद पोरोम. ना फर्स्ट उंगलुक्कु ब्रश पेन यूस पन्नी एप्पडी एलुदणुम अप्पडिंगरदा शेयर पण्रेन. एक्चुअली लेटर्स वंदु प्रैक्टिसला दान नल्ला एलुद वरुम. इदु एल्लारुक्कुमे तेरियुम. ये अप्पडिना पळग पळग दान नमक्कु वरुम. सो नींगा वंदु इंद वीडियो पार्त्तालुमे नींगा ब्रश पेन उंगकिட்ட इरुंददु अप्पडिना नींगा इंद मारी नरिया प्रैक्टिस पण्णुंगा. இந்த மாதிரி காலிகிராஃபி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அந்த லெட்டர்ஸில் வந்து மேல் நோக்கி போகிற கோடுகள் எல்லாம் மெலிதாக இருக்கும், கீழ் நோக்கி வருகிற கோடுகள் எல்லாமே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் மேல் நோக்கி போடுற கோடு எல்லாமே வந்து தின்னாக போடுவேன், கீழ் நோக்கி வருகிற கோடு எல்லாமே வந்து கொஞ்சம் திக்காக போடுவேன். இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் வந்து இந்த லெட்டரிங் ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வீடியோ இல்லை எத்தனை வீடியோ வாட்ச் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட தமிழ் லெட்டர்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எழுதுகிற எல்லாருக்குமே வந்து தனித்தனியான ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லா லெட்டர்ஸும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரியும் அது. ஸோ நீங்கள் வந்து அவங்க எழுதின மாதிரி நம்மளோடது இல்லை, இல்லை இவங்க எழுதின மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களோட ஓன் ஸ்டைலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். நான் இப்போது ப்ரஷ் பென் இல்லாமல் நார்மல் பெனில் எப்படி எழுதலாம், இந்த பிளாக் இருக்கு இல்லையா, பிளாக் லெட்டர்ஸ்லாம் வந்து சும்மா நார்மலான பெனில் எழுதுனது, இதையும் நம்ம வந்து ப்ரஷ் பென் மாதிரியே எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம லெட்டர்ஸ் எழுதுவோம் இல்லையா, ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் கோடு போட்டு எழுதினாலும் ஓகே, கோடு போடாமல் எழுதினாலும் ஓகே, எப்படி உங்களுக்கு வந்து என்ன வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. லெட்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட 4 லைன் நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எழுதிட்டு, நம்ம நார்மலாக எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதிட்டு, அந்த லெட்டர்ஸோட ரைட் சைடு இருக்கும் இல்லையா, நாம் எழுதியிருக்கிற அந்த லெட்டர்ஸோட லைன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வலது பக்கமாக நீங்கள் டபுள் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லேயுமே வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்னதாக லைன் போட்டிருக்கிறேன், அதாவது கேப் வந்து கொஞ்சமாக விட்டு போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டு கூட போட்டுக்கலாம், லெட்டர்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லேயுமே அதோட ரைட் சைடில் டபுள் லைன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. அந்த கேப் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ओके इप्पो इंद लेटर्स पाक्कறதுக்கு நார்மலா நம்ம பென் வச்சு எழுதாம கொஞ்சம் ஸ்டைலா எழுதுன மாதிரி இருக்கும் இன்னும் நீங்க கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம் अदुक्कप्रमा लेटर्स राइट पण्णुम्बोधु वलदु पक्कमा सायवा इरुक्किற மாதிரி எழுதணும் இப்படி நீங்க எல்லா லெட்டர்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பிரஷ் பென் இப்போ இல்ல அப்படினா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட லெட்டர்ஸ் அழகா எழுதி அதுக்கு அப்புறமா வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த எழுத்துக்களுடைய எல்லா கோடுகளையும் அதாவது வலது பக்கமா இருக்கிற சைடுல நீங்க டபுள் லைன் போட்டு எழுதிக்கலாம் அப்போதான் பார்க்கிறதுக்கு லெட்டர்ஸ் அழகா இருக்கும் ஓகே நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப பாருங்க பிரஷ் பென் வச்சு எழுதி இருக்கோம் ஒன்னு இன்னொன்னு வந்து பிரஷ் பென் இல்லாம எழுதி இருக்கோம் இப்போ பிரஷ் பென் வச்சு ஃப்ரீ ஹேண்ட்ல நம்ம எப்படி லெட்டர்ஸ் எழுதலாம் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் எல்லாமே பிராக்டிஸ்ல தான் இருக்கு நீங்க வீடியோ பார்த்தாலும் பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா அழகா எழுதலாம் இப்போ நம்ம நார்மலா எழுதி இருக்கோம் இல்லையா இத கொஞ்சம் இன்னும் வந்து ஸ்டைலா காட்டணும் அப்படினா நான் அதே பென் வச்சு இன்னொரு லைன் போட்டுக்கறேன் எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆர் ஏதாவது ஷேட் ஏதாவது கொடுக்கணும் அப்படினா அதோட ரைட் சைடுல கொடுக்கணும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா நீங்க என்கிட்ட கேளுங்க இந்த வீடியோ ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா தான் நம்ம இவ்வளவு தூரம் பார்க்க முடியும் இன்னும் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படினா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching.